மாதிரியே ஒரு குடும்ப விழா மேடை மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. என்னன்னா தம்பி முத்துக்குமாருடைய அந்த தர்மபுரப்பு திரைப்படம், முத்துக்குமார் இயக்குனர் ஆகிட்டார் அப்படிங்கிற மகிழ்ச்சி எனக்கு இருந்தாலும் கூட, இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய என்னுடைய நெடுநாளைய நண்பர் ரங்கநாதன் அவர்கள் தயாரிப்பாளராக இருக்கிறார் அப்படிங்கிற சந்தோஷம் வந்து ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. நிறைய காலங்களில் நிறைய படங்களோடு அவரோடு நான் பங்காற்றியிருந்தாலும் பணியாற்றியிருந்தாலும் கூட, இந்த படம் வந்து ஒரு முதல் படமாக அவர் இயக்கியிருக்கிறார். இது ஆகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி தம்பி யோகி பாபு இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் நகைச்சுவை என்கிற ஒரு இடத்திற்கு, வேற ஆளே இல்லை என்கிற இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் அவர் வசனமும் சேர்ந்து எழுதியிருக்கிறார். அதற்காகவும் அவரை நான் தனிப்பட்ட முறையில் பாராட்டுகிறேன். ஒரு 10-15 வருடத்திற்கு முன்பு இன்னொரு தம்பி மூலமாக முத்துக்குமார் எனக்கு வந்து தொலைபேசி பண்ணி, நான் எப்போதும் உதவியாளர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டதில்லை, அதற்கு ஒரே ஒரு காரணம் என் உடனேயே இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய முத்துக்குமார் இருந்ததுனால் அந்த தேவையே எனக்கு இல்லாமல் இருந்தது என்று கூட சொல்லலாம். அநேகமாக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களோடும் நான் பணியாற்றி இருக்கிறேன். அத்தனை இயக்குநர்களோடும் நான் பணியாற்றுகிற பொழுதும் என் உடன் இருந்த ஒரு தம்பி என்றால் முத்துக்குமார் தான். எனவே இந்த முத்துக்குமாரினுடைய இந்த வெற்றி என்பது மிக முக்கியமான வெற்றி என் தனிப்பட்ட வாழ்க்கையில். அந்த வெற்றியை மிகப்பெரிய வெற்றியாக்கி தரக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் கையில் முத்துக்குமாரை ஒப்படைக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி. Actually, I want to thank producer and director. முதல்ல என்கிட்ட சொன்னாங்க, இதில் ஒரு ரொம்ப சிம்பத்தியான ஒரு பேதாஸ் மதர் ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களா? இல்லை சார், நான் பண்ண மாட்டேன். வேற என்ன கேரக்டர் இருக்கு? நான் இதுவரையிலும் ராதாரவி என்னோட ஆக்ட் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இத்தனை வருஷத்தில். ஸோ யோகி பாபு சார் வந்து யமதர்மன் தான் பண்ணுறாரு, அவருடைய மதர் கேரக்டருக்கு அப்படின்னு அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன். ஏன் மேடம்? இல்லை எனக்கு அவர் கூட காம்பினேஷனில் இருந்தால் கொஞ்சம் காமெடியெல்லாம் அவர் பேரில் நான் கொஞ்சம் பேர் சம்பாதிச்சிக்கலாமே அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் காமெடி இருக்குது இந்த படத்தில், எங்கள் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. நானாக விரும்பி கேட்ட படம் இது, நல்லா வந்திருக்கு படம். எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நல்ல படத்தை எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணும்போது அது ஒரு பயங்கரமான திருப்தி தான். இதோட டீசரே பயங்கரமாக 2 மில்லியன்ஸ் ஓடி இருக்கு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம். அம்மா பண்ணிட்டாங்கன்றது பத்திரிகை நண்பர்களே, ரொம்ப தேங்க்ஸ். ஒரேடியா எனக்கு ஒரே பப்ளிசிட்டியா இருந்துச்சு படம். எப்போ டீசர் போட்டீங்களா, அப்ப வந்து இவ்வளவு அழகான நடிகையா, யோகி பாபுக்கு இப்படி ஒரு அம்மாவா அப்படின்லாம் கேட்டு ப்ரெஸ் ஃபுல்லா அம்மாவா அம்மா நிறைய பேருக்கு நான் அம்மா ரோல் பண்ணியிருக்கேன். பட் இது எனக்கு அவ்வளவு பெரிய யோகி பாபுனால எனக்கு இவ்வளவு பெரிய பெயர் கிடைச்சது. அதே மாதிரி படத்துலயும் நிறைய கேரக்டர்ஸ் கிடைச்சு, இனிமே ஃபன் கேரக்டர்ஸ் எல்லாம், அதாவது வேற ஜோன் வேற மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். அதற்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைணும். Thank you so much. Wish you all the best. Padam vetri para என்னுடைய மனமார வாழ்த்துக்கிறேன். Thank you. அனைவருக்கும் மாணவருக்கும் மேடம் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மேடம் வணக்கம். இந்த படம் தயாரிப்பாளர் மட்டுமல்ல, எனது நீண்ட நிலைய நண்பர் அண்ணன். இந்த மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் முத்துக்குமார் அவரும் நண்பர் தான், வாய்ப்பளித்ததுக்காக ரொம்ப நன்றி. ஆதேசம் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படம் வெற்றியடைய எல்லாரும் உதவுங்கள் தான் என்னோட வேண்டுகோள். நன்றி. வந்து நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பதோடு இல்லாமல் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மூலியமாக அந்த துறையில் ஒரு முக்கியமான இடத்தை நிலைத்திருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டு நம்ம தயாரிப்பாளர்னு சொல்லணும். ரங்கநாதன் சார் தன்னோட கடுமையான உழைப்பால் இன்னைக்கு வந்து ப்ரொடியூசராக நிற்கிறார். அதுவும் வந்து ஒரு நல்ல படத்தை ஒரு ஆடியன்ஸாக இருக்கட்டும், எக்ஸிபிட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் அத்தனை பேருக்கும் இந்த படத்து மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு உருவாகக்கூடிய ஒரு படத்தை வந்து தயாரிச்சு நிற்கிறாரு. அவரோட உழைப்புக்கான வெற்றி இது. அவரை வந்து முதல் முறையாக தயாரிப்பாளராக பார்க்குறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் நகைச்சுவை கலைஞர்கள் என்எஸ்கேலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தருமே நகைச்சுவை கலைஞர்கள் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு வீச்சு கொடுக்கும். கடைசியாக
ஒரு நகைச்சுவை கலைஞராக இருந்து ஹீரோவா கதாபாத்திரம் எடுத்து நடித்த எல்கேஜி படத்தை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். நகைச்சுவை கதாபாத்திரங்கள் பண்றவங்க அதுக்காக எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே உழைப்பும் மின்னக்கடலும் ஒவ்வொருத்தரும் போடும் பொழுது மட்டும்தான் அதோட அவுட் வந்து அத்தனை பேரையும் ஈர்ப்புடையதா ஆக்குது. தர்மபிரபு இந்த ட்ரைலர் பார்த்த வகையில சொல்றேன், மிகப்பெரிய வெற்றி படம், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப முக்கியமான வேடயமா இருக்கு இது. ஏன்னா மொத்தம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமா எனக்கு ஒரு ட்ராவல் பண்றேன். நானும் மொத்தனாலும் எப்படியே ஃபர்ஸ்ட் படம் வாய்ப்பு வாங்கி கொடுக்குன்னு ரொம்ப போராட்டம் டைரக்டர்ல மொத்தன்னு எல்லா இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்பார் அதை பத்தி. ஸோ அவர் ஃபைனலி அவரோட படம் ஒர்க் பண்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்ன மாதிரி ஆஃப்டர் ராஜேஷன் ஃபுல் கிரைமா ஒர்க் பண்ணிட்டு ஒரு படம் ஆப்போசிட்டா காமெடியா ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். யோகி பாபு பண்ணா அந்த மாதிரி தான், நான் அஸ்டண்டா வாய்ப்பு இருந்து அவரை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்துல அவரை டோட்டல் கான்ட்ராஸ்டா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல் ஃபன்னா இருக்க படம், ரொம்ப ரொம்ப ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லா சீனுமே கிளாப் வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு பஞ்சஸ் படத்துல இருந்துகிட்டே இருக்கு. இது நீங்க பார்த்த சின்ன சீன் தான், இதோட பெரிய சீன்ஸ் எல்லாம் இருக்கு. சர்ப்ரைஸ் தியேட்டர்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். நன்றி. அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பாளர், தயாரிப்பாளர் சார் வந்து எனக்கு வந்து வீடு கொடுத்த மகான். அவருக்கே தெரியும், ஏன்னா ஈசிஆரில் ஒரு வீடு சார் கட்டிகிட்டு இருந்தார். அப்போ நான் ஒரு வீடாக தான் அங்கே இருக்கேன். அது அதனால் ஆக்சுவலாக அது ப்ரோக்ராம்லாம் வாங்கி கொடுத்து அந்த அதுலேருந்துலாம் படத்தெல்லாம் வாங்கினார். அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். நீங்கள் அதுக்கப்புறம் படத்துலேயும் வந்து சின்னதாக ஒரு நடிக்கிறதுக்கும் டைரக்டர்கிட்ட சொல்லி இந்த ஒரு சின்ன சீனும் நடிக்கிறதுக்காக வாய்ப்பும் வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். யோகி பாபான் கூட இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக படம் எல்லோரும் பெரியவங்க வாழ்த்துற மாதிரி பெருசாக வந்திருக்குது, அதனால் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹரி சுட்டூர் படம், எஸ் ஏ சூரியவனை தரவன் நடிச்ச படம். அந்த படத்தை இருந்து எனக்கு ரங்கநாதன் சார் ஒரு ஃப்ரெண்டு. அது 2005 அண்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்றது எனக்கு தெரியும். நான் எல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்தேன். இப்போ வரைக்கும் அவரும் நானும் ஒன்றா தான் ஆஃபீஸ் ஷேர் பண்ணிருக்கோம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காரு, எவ்வளோ போராடி என்ன மீடியேஷன்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டாரு கிட்டத்தட்ட. இப்போ ப்ரொடியூசராக இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க் கன்ஃபார்ம்டாக பே பண்ணும், காட் பே பண்ணுவார் நம்புகிறேன். படம் ட்ரைலர் சூப்பர், சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியான டைலாக்ஸாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவான நல்ல பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பார்க்கறது நல்லா இருக்கு. இந்த படம் வெற்றி பெற ஆண்டவனை வந்து நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். இது வந்து ஆக்சுவலாக டைரக்டர் வந்து கூப்பிட்டு சரி ஓகே, லவ் பேண்ட் யோகி பாபாண்ணா கூட பண்ணது ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் கிட்ஸ் எல்லாம் போய் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி அண்ட் ஹோல் டீம் சப்போர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும். அண்ட் எல்லாம் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் கண்டிப்பாக. தேங்க்யூ. அத்தோட ப்ரொடியூசர் ரங்கநாதன் சார் எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். என்னோட முதல் படத்தில் வந்து எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தார். அவருக்காக தான் இங்கே மெயினாக வந்திருக்கேன். அவர் வந்து என்னோட ஒரு ஒரு படத்துக்கு அப்புறமும் வந்து எனக்கு கால் பண்ணி ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவே இருப்பார். அண்ட் தர்மபிரபு படம் வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வந்ததுக்கு வந்து காரணம் வந்து சார் தான். ஸோ ஐ விஷ் திஸ் ஃபில்ம் பிகம்ஸ் எ பிக் ஹிட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் திரு ரங்கநாதன் சார் அவர்களுக்காக தான் வந்திருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அதே போல் இன்றைய விழா நாயகன் நம்ம ஹீரோ யோகி பிரபு சாருக்காகவும் மற்றும் ஜஸ்டின் பிரபாகரனுக்காகவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறது எனக்கு சந்தோஷப்படுறேன். ரங்கநாதன் சார் வந்து எனக்கு பல காலகட்டங்களில் பல விஷயங்களில் எனக்காக உதவி செய்திருக்கிறார். இன்று ஒரு ப்ரொடியூசராக பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் ஜஸ்டின் பிரபாகரன் சார் வந்து எங்களுக்கு அடிய அழகின்னு ஒரு பாட்டை கொடுத்து எனக்கு பேனருக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுத்தவர். இன்றைக்கி இதுலேயும் நல்ல பாடல்கள் கொடுத்துருக்கிறார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். நன்றி. குட் மார்னிங் எவ்ரிவன். வந்துட்டு பெரியவங்களுக்கு எல்லாம் வணக்கம். ஃபஸ்ட்டு யோகி பாபு சார் பற்றி தான் பேசணும். அவர் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்தில். டே நைட் ஷூட் பண்ணி சாங்லேயும் அவர் உட்கார வச்சு அங்கேயும் நைட் ஷூட்டிங்கில் ரோப்லாம் போட்டு அவரை ஈர்த்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஹெவி ட்ரெஸ்லாம் கொடுத்து அவரை இப்படி ஆடுங்க அப்படி ஆடுங்கன்னு கஷ்டப்படுத்தி ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு வேறு லெவலில் கொண்டு போவோம். அப்புறம் முத்து சார் பற்றி சொல்லணும். முத்து சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவர் வந்து
டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வெளில வாங்குவார். ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கு, ஆனாலும் அதை கூலாக்கி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு ஸ்பாட்லைட் பண்ணுங்க. படத்தில் பார்த்த காமெடி மாதிரியே ஸ்பாட்லையும் அப்படி தான் இருப்பார், எல்லாரையும் ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பார். இவருக்கு பேக் போன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சண்முகம் சார், இவங்க எல்லாருமே ரொம்ப பேக் போனாக இருந்தாங்க. நிஜமாகவே சொல்கிறேன், இந்த டீமில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சண்முகம் சார்லாம் சேர்ந்து எவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணதுனால நல்லா தெரியும். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார், ஆர்ட் டைரக்டர் சார் வந்து இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் பெரிய செட்டு போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பழைய படத்தில் அந்த பார்த்த செட்டு மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான செட்டாக இருக்கும். அண்ட் மகேஷ் சார் பற்றி சொல்லணும்னா, யூஸ்வலாக பார்க்குற விஷுவல் இந்த படத்தில் பழைய படம் மாதிரி அந்த இந்த சிஜிஐ ஒர்க்லாம் இருக்காது. ரொம்ப நல்ல புதுசான ஒரு லைட்டிங் பண்ணி ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அண்ட் சாம் இது அவரோட அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற செகண்ட் படம், அவரை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி வேலை வாங்கணும் சாங்கில், அண்ட் பட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ப்ரொடியூசர் சார் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், பட் அதுக்கப்புறம் செந்தில் சார் வந்து இது இல்லை மாஸ்டர் சொல்லுவார், இது பட்ஜெட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மாஸ்டர் பார்த்து பண்ணுங்கன்னு. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் இல்லை மாஸ்டர் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி திருப்பி அதே கொடுக்கறதுக்கு எங்களை ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் டீம் தான் பெஸ்ட்டாக நான் சொல்வேன், ஏன்னா இதில் ரொம்ப ரொம்ப உழைச்சது ஆர்ட் டைரக்டர் டீம் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ். ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் யூ கைஸ். அண்ட் ஜனனி ஒரு சாங்கில் தான் நான் அந்த படத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணேன், பட் ஆல்ரெடி அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சச் எ ஸ்வீட் ஹார்ட், என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க, சேத்துலலாம் அவங்களுக்கு அலர்ஜி இருக்கும், பட் இருந்தாலும் சேத்துல அலர்ஜி இருக்குன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் நாங்கள் இறக்கி அவங்கள குதிக்க வச்சு ஜம்ப் பண்ண வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அவங்கள வந்து சேத்துலேயே உட்கார வச்சிட்டோம். பட் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ முத்து சார், தேங்க்யூ யோகி பாபு சார், சி யூ ஆல் சூன், தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாகவே நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லை டைரக்டர்ஸ் எங்கேயாவது மீட் பண்ணிட்டோம்னா, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுக்கவே போகலாம், ஜஸ்ட் பேசிட்டு என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி விளையிறோம். ஏன் அப்படின்னா, அவங்க அடுத்த ப்ராசஸில் இருப்பாங்க இல்லை ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்படி தர்ம சங்கடமான ஒரு விஷயம், அப்புறம் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறது, அப்படி ஒரு விஷயத்தையும் நான் கேட்டுக்க மாட்டோம். அதேமாரி இப்போ ஒரு படம் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை பார்க்கும்போது படம் எப்படி வந்திருக்குன்னு கேட்கவே மாட்டேன். அது எப்படி இருந்தாலும் அது உண்மையான பதில் வரும் இல்லை வராது, இது ரெண்டுல இதோட எதுக்கு கேட்டுட்டு கேட்கவே மாட்டேன். ஆனால் இந்த படத்தினுடைய எடிட்டர் வந்து சான் லோகேஷ், என்னுடைய படத்தை எடிட்டர் அவர். ஸோ என்னென்ன அந்த படத்து மேலே இருக்கிற அக்கறையில் வந்து படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. ஏன்னா அதுக்கு காரணம், ரங்கநாதன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, நிறையா படம் நிறைய பேர்த்துட்டு கதை கேட்டுட்ருந்தார். திடீர்னு சடனாக ஒரு கதையை லாக் பண்ணி ஷூட்டிங் போயிட்டார் அப்படின்ன உடனே, சரி ஓகே, அவர் மனசுக்கு திருப்தி ஒரு கதை வந்துச்சு போல் இருக்கு அப்படின்னு நம்பிட்டுருந்தேன் நம்புகிறேன். அதேமாதிரி இப்போ இந்த ட்ரெய்லரும் சாங்ஸும் பார்க்கும்போது ஒரு நல்ல காமெடி ஃபிலிம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்பிக்கை தருது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார், தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களே வணக்கம். இந்த படத்தில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடியூசர் ரங்கநாதன் சார், அப்புறம் டைரக்டர் முத்துக்குமரன், அப்புறம் யுகோபாரதி சார், உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். ஏன்னா யுகோபாரதி சார் தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் சொன்னார், அப்புறம் முத்துவும் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மூலயமா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்க சொல்கிறப்ப. எனக்கு ஒரு சாங் சிச்சுவேஷன் சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சிச்சுவேஷன், அந்த ரெட்ரோ ஸ்டைலில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எம்எஸ்சி சார் எல்லாருமே அந்த மேலே எம்லோகத்தில் இருந்துட்டு அங்கே பண்ணுற மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணது, அந்த சாங்கை பாடினது கூட டிஎம்எஸ் சாரோட சன் தான் பண்ணாங்க. அப்புறம் யோகி பாபு சார் பற்றி சொல்லணும், நான் அவரோட பயங்கரமான ஃபேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காமெடி வந்து நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த வரிசையில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் கூட நான் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் பாலச்சந்திரன், பாலச்சந்திரன் கூட எனக்கு இது ரெண்டாவது படம், பன்னியான் பத்தினுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று, இங்கே யாரையும் விட்டுருந்தேன்னு மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இந்த ஆடியோவில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, என்னோடய ஃபேமிலியும் இங்கே வந்திருக்காங்க ரொம்ப இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், தேங்க்யூ ஸோ மச். அதனால் இன்னைக்கு வந்து அதான் ரஜினி சார் படம் பண்ணிட்டு இருக்காருன்னு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அப்போ நினச்சேன் ரஜினி சார் வந்து கண்டிப்பாக தலைவரை வந்து போல்ந்து வச்சுருவாரு, நீ அடுத்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஃபுல்லாக செத்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரஜினி சாருக்கே ஒரு டைலாக் போட்டிருக்காங்க ட்ரெய்லரில்,
சரி ஓகே சந்தோஷம். நீ அடுத்த ஷெடியூல்ல தலைவரை மீட் பண்றப்ப தலைவனுக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரு, வெரி வெரி பாசிட்டிவ். பிளஸ் டைரக்டரை பத்தி எனக்கு அறிமுகம் இல்லை, இங்க ஸ்டேஜ்ல அவர் பேசினதுதான் எனக்கு அறிமுகம். ஒரு டைரக்டர் பேசின மாதிரியே இல்லை, ஒரு ப்ரொடியூசரோ ப்ரொடக்ஷன் மேனேஜரோ பேசின மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும். அவரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவிக்குமார் சார் மாதிரி ஒரு 50-60 படம் லைஃப்ல பண்ணக்கூடிய ஒரு பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு ப்ரொடியூசரை பத்தி, ஒரு ப்ரொடக்ஷனை பத்தி, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ப்ரொடியூசர் என்னென்ன திங்க் பண்ணணுமோ அது எல்லாமே அவர் மைண்ட்ல ஓடி இருக்குதுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம், ரொம்ப சந்தோஷம். அவருக்கு இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படமும் பெரிய வெற்றி படமா அமைஞ்சு நிறைய ப்ரொடியூசர் அவரால் சம்பாதிக்கணும்ட்டு இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிளஸ் டீம், மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரதர், செம்ம டேலண்ட் அவரு. நிறைய படம் ஒர்க் பண்ணணும்ட்டு நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன், ஒரு சில விஷயங்கள்னால முடியாமல் போயிருக்கு, சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம் அவரோட. ப்ளஸ் சான் லோகேஷ், அப்புறம் மகேஷ் முத்துசாமி கேமராமேன், எல்லாமே நல்ல ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம். டெஃபினட்டாக இது குவாலிட்டியான படமாக வரும். ப்ளஸ் ரேகா மேடம் ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்க்ரீனில். ப்ளஸ் இந்த படம் ரங்கநாதன் சாருக்காகவும் டைரக்டருக்காகவும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு இது வந்து எல்லாருக்கும் லாபம் தரக்கூடிய, லாபம் ஈட்டி தரக்கூடிய படமாக அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தில் ரொம்ப நான் செல்லம் அழைக்கிற இரண்டாம் திருப்பூர் சுப்ரமணியன் சொல்லக்கூடிய சக்தி அவர்கள் அட்வான்ஸ் கொடுத்துருவோம் ஸ்டேஜ்லேயே நினச்சேன், ஏதோ கொஞ்சம் பேசிட்டு தரப்பட்டுருக்கு. என் நல்ல படம் அவர் விடமாட்டார், தப்புன்னு அப்படி தூக்கி போட்டு விடுவார். ஏன்னா ஞானவேல் சார் பிராட்டப் இருந்தார், நல்லா அப்படி கரெக்டாக இருக்கும். நிச்சயமாக முடிச்சிருங்க சக்திவேல், இல்லாட்டி வேற ஏதாவது போட்டி சாயங்காலத்தில் நான் ஏதாவது செய்ய வேண்டியது. அந்த அளவில் மிகச்சிரமான படம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நிச்சயமாக குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப ரசிப்பாங்க. அது இன்னைக்கு வந்து இட் இஸ் சீசன் ஆஃப் சகோதரர் யோகி பாபு, அவருக்கு கண்டிப்பாக வந்து பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க, அதனால நிச்சயமாக அந்த படம் பெரிய லெவலில் போகும். முக்கியமாக வந்து முத்துக்குமார் வந்து நிறைய அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. அவர் பேசும்போது இது என்ன ஒரு ஃப்ளோ, அந்த பேச்சு, அந்த காமெடி பிரமாதமாக இருக்குது. நீங்களும் நியாயமாக நடிக்கலாம், டைரக்ட் பண்ணிட்டு நடிக்கலாம், நல்ல ஒரு லீட் ரோலே பண்ணலாம். நீங்கள் அந்தளவுக்கு உங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, பண்ணுங்க அவசியம். நகைச்சுவை நடிக்கிறத பற்றி நம்ம சொல்லும்போது நான் யோகி பாபு அவர்களை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்கள், முத்துக்குமார் சொன்னது 300 ரூபா 300 ரூபா ரூமில் வெயிட் பண்ணிட்டுருப்போம், உழவை வச்சுட்டு பார்த்துட்ருப்போன்னா அவ்வளோ கஷ்ட காலத்திலேயே நண்பர்களை வச்சு காப்பாற்றின ஒரு நல்ல மனதுக்காரர் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கும். கடவுள் சும்மா எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்துறதில்லை, அதுக்கான ஒரு எங்கேயோ ஒரு விதைச்சிருக்காரு, இன்றைக்கி அறுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த 300 ரூபாய் வாங்கி போட்ட அரிசி தான் இன்றைக்கி வந்து 300 கோடியாக மாறப்போகுது அவருக்கு. தயாரிப்பாளர் நடவடிக்கைகளை உருவாக்கினாங்க, ஒரு காலகட்டம் வருது நடிகர்கள் தயாரிப்பாளர்களை உருவாக்கலாம், அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க ரங்கநாதன் சார் உருவாக்கி விட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய நன்றி. பாருங்க, ஒரு சின்ன ஒரு இது ஒரு கான்ட்ரவர்சி நோடிச்சு, நான் எதுவா நடிக்கிறது எதுவா நடிக்கிறதுன்னு ரேக்கா சொன்னாங்க, அதை பத்தி ஒரு சின்ன டிப்ஸ். 34 வருஷம் முன்னாடி நடித்த முதல் படத்துல என்னோட படத்தோட ஹீரோயின் ரேக்கா, எனக்கு வயசு 56. யோகி பாபு பாக்குறது ரொம்ப பெருசா இருக்கா, சின்ன பையன் வயசு ரொம்ப கம்மி இல்ல, நீ பாக்க சின்ன பொண்ணா இருக்கேன். சரி ஓகே, அப்படியே குட்டி கழிச்சு பார்த்தாலும் 40 கழிச்சுக்கலாம். ஒண்ணு என்ன படிக்கலாம் சும் காலேஜ் போயிட்டு இருக்கேன், என் பொண்ணு காலேஜ். அதனால யோகி பாபு சொல், அது வந்து ரொம்ப சின்ன பையன் சொல்ல, 40 வயசு போற நினைக்கிறேன், அது கூட இருக்கேன் 35. Thank you.
இரண்டாவது படத்துக்கே நான் தயாரிப்பாளர், நான் எடுத்த முதல் படத்துக்கு அவங்க ஹீரோயின். அவ்வளோ ஒரு கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட், அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. அவங்க அம்மாலாம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க அந்த பீரியடில். ரொம்ப பசுமையான நினைவுகள். ஒரு அற்புதமான தமிழுக்கு கெடுத்து ஒரு அருமையான நடிகை பாரதராஜா அவர்களின் கண்டுபிடிப்பு. அவர்கள் அந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல ரோல் அது. அம்மான்னு சொல்லி நினைக்கிறேன், அம்மா மாதிரி தெரில. நான் முதல்ல பேரன் தான் நினச்சேன், அப்படி தான் அம்மா மாதிரி தெரியல. அதாவது இந்த படத்தில் பணிபுரிந்த மற்ற ஏனைய கலைஞர் அனைவருக்கும் பெரிய அளவிலே விரைவிலே மிகப்பெரிய சேம்பளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஜஸ்டின் பிரபாகருக்கும் தம்பி யுகபாரதிக்கும் மற்றும் இந்த படத்திலே பணியாற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். மிக ஒரு சந்தோஷமான காலை பொழுதாக இருந்தது இந்த விழாவில் கலந்து கொண்டதில். தம்பி முருகேசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. சரியான நேரத்தில் ஒரு கேள்வி எழுப்புனீங்க, அது மிக முக்கியமான விஷயம். அது விரைவில் அதை செய்யணும். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் திரு சிவானந்த் அவர்களுக்கும், ஞானவேல் ராய் சார் அவர்களுக்கும், திரு யோகி பாபு சார் அவர்களும், லக்ஷ்மணன், சக்தி ரேடா மேடம், வன்னி அண்ணன், சசி சார், அத்தனை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி மற்றும் மீடியா அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. அதை தாண்டி என்னுடைய டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், குறிப்பாக முத்து பற்றி சொல்லணும்னா, நான் இதை பிளான் பண்ண மாதிரி எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அதுக்காக அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். மற்ற ஏடிஸ் அனைத்து டெக்னீஷியனுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ.